வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. வெளிநாடுகளில் பணியாற்ற வாய்ப்புகள் வந்தபோதும் சொந்த நாட்டுக்கு சேவையாற்றவே விரும்பியதாக அரிமா சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முத்துஸ் மருத்துவமனையின் இயக்குநரான டாக்டர் முத்து சரவணகுமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட அரிமா சங்கம் 324D புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சுந்தராபுரம் பகுதியில் லிண்டாஸ் மஹாலில் நடைபெற்றது. ப்ளூம் 2021 என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் மாவட்ட ஆளுநர் குப்புசாமி தலைமை வகித்தார். இதில் 2021-22 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கோவை முத்துஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணருமான டாக்டர் முத்து சரவணகுமாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விருது பெற்ற டாக்டர் முத்து சரவணகுமார் பேசுகையில், அரசு பள்ளியில் படித்து மருத்துவரான தமக்கு வெளிநாடுகளில் பணியாற்ற பல்வேறு வாய்ப்புகள் வந்தாலும் தாம் சொந்த நாட்டிலேயே பணியாற்றி சேவை புரிய விரும்பியதாக தெரிவித்தார். மூட்டு மற்றும் இடுப்பு எலும்பு மாற்று சிகிச்சையில் வெளிநாடுகளை விட கூடுதல் தொழில்நுட்பங்களை கையாளும் திறமை நம் நாட்டு மருத்துவர்களுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று லைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 324D சார்பாக கேபினட் இன்ஸ்டலேஷன் திரு ஆளுநர் குப்புசாமி ஐயா அவர்கள் தலைமையில் கேபினட் இன்ஸ்டலேஷன் விழா மிகச்சிறப்பாக மிக வெகுதியாக இன்று நடைபெற்றது. அதில் அனைத்து மோட்டிவேஷன் கொடுப்பதற்காக பல முன்னாள் இன்டர்நேஷ்னல் டைரக்டர்ஸ் வந்து புதிதாக பதவியேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அவர்களை ஊக்குவித்து நல்ல செயல்களை செய்வதற்காக மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். இது ரொம்ப அற்புதமான நிகழ்வாக நடந்தது. இதன் தொடர்ச்சியாக சிறந்த சாதனையாளர்கள் வாழ்நாள் சாதனையாளர்கள் என்ற வெகுமதியை குறிப்பிட்ட சில ஒரு 6 நபர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்தார்கள். முத்துஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் ஆகிய நான் இன்று அந்த வெகுமதியை அவர்களிடமிருந்து கிடைத்ததை மிக பெருமையாக கருதுகிறேன். இது எனக்கு என்னுடைய வாழ்நாளில் இன்னும் மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும், பல நன்மைகளை செய்ய வேண்டும், பல மக்கள் சேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு ஊக்குவிக்கும் விதத்தில் உள்ளதாக நான் கருதுகிறேன். இதனை எனக்காக இந்த வெகுமதியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் ஆளுநர் கூட உடனிருந்து செயல்படும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.